வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திதி சூனியம். திதி சூனியம் அப்படின்னா என்ன அப்படின்ற விளக்கம் இன்றைக்கி பார்க்கலாம். திதி சூனியம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் திதிகள் மொத்தம் 16 திதிகள் இருக்குது அப்படின்ட்டு. அதில் பௌர்ணமி, அமாவாசை அந்த ரெண்டு திதிகளுக்கு மட்டும் சூனியம் அப்படின்றது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 14 திதிகளுக்கு சூனிய ராசிகள் அப்படின்ட்டு ஒரு சில ராசிகள் இருக்குது. சூனியம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு அர்த்தம், அதாவது நில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எந்தெந்த திதிக்கு என்னென்ன ராசிகள் சூன்யமாகிறது, அதனால் என்ன விதமான மாற்றம் ஏற்படும் அப்படின்றத மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பலன்களை பற்றி பின்னாடி பொறுமையாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சொல்விளக்கங்கள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி திதி சூன்யத்திற்கான சொல்விளக்கம் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல பிரதமை அப்படின்ற திதிக்கு துலாம், மகரம் அப்படின்ற ரெண்டு ராசிகள் சூன்யமடைகிறது. துவிதியை அப்படின்ற திதிக்கு தனுசு, மீனம் ராசிகளும், திருதியைக்கு சிம்மம், மகரம் ராசிகளும், சதுர்த்திக்கு ரிஷபம், கும்பம் ஆகிய ராசிகளும், பஞ்சமிக்கு மிதுனம், கன்னி ஆகிய ராசிகளும், ஷஷ்டி திதிக்கு மேஷம், சிம்மம் ராசிகளும், சப்தமி திதிக்கு கடகம், தனுசு ஆகிய ராசிகளும், அஷ்டமி திதியில் மிதுனம், கன்னி ராசிகளும், நவமி மற்றும் தசமி திதியில் சிம்மம், விருச்சிக ராசிகளும், ஏகாதசி திதிக்கு தனுசு, மீன ராசிகளும், துவாதசி திதிக்கு துலாம், மகர ராசிகளும், த்ரியோதசி திதிக்கு ரிஷபம், சிம்மம் ராசிகளும் திதி சூன்யமடைகிறது. இந்த 14வது திதியான சதுர்த்தசிக்கு மட்டும் 4 ராசிகள் சூன்யமடையுது. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உபயராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த மூலை ராசிகள், இந்த 4 ராசிகள் சதுர்த்தசி திதிக்கு மட்டும் சூன்யமடைகிறது. மற்ற எல்லா திதிக்கும், அதாவது மற்ற 13 திதிக்கும் 2-2 ராசிகள் சூன்யமடைகிறது. சரி, இப்போ இதை ஜாதக கட்டம் மூலியமாக பார்ப்போம். அதாவது என்னென்னா, மேஷ ராசியில் ஷஷ்டி திதியும், ரிஷபத்தில் சதுர்த்தி த்ரியோதசியும், மிதுனத்தில் பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசியும், கடகத்தில் சப்தமியும் த்ரியோதசியும், சிம்மத்தில் திருதியை ஷஷ்டி நவமி தசமி த்ரியோதசி திதிகளும், கன்னியில் பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி திதிகளும், துலாமில் பிரதமை துவாதசி திதிகளும், விருச்சிகத்தில் நவமி தசமியும், தனுசில் துதியை சப்தமி ஏகாதசி சதுர்த்தசி இந்த 4 திதிகளும், மகரத்தில் பிரதமை திருதியை துவாதசி இந்த 3 திதிகளும், கும்பத்தில் சதுர்த்தி திதியும், மீனத்தில் துவிதியை ஏகாதசி சதுர்த்தசி இந்த 3 திதிகளும் சூன்யமடைகிறது. நான் ஏற்கனவே பல முறைகள் சொல்லியிருக்கேன், ஜோதிடங்களில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. அதில் இந்த திதி சூன்யமும் மிக முக்கியமான ஒன்று. இந்த திதி சூன்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில பேர் இது முக்கியமில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு, சில பேர் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதில் நாங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திதி சூன்யம் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அப்படின்னா, அந்த ஜாதகர் இப்போ உதாரணத்திற்கு பிரதமை திதியில் பிறக்கிறார் அப்படின்னா, துலா ராசியும் மகர ராசியும் அன்னைக்கு சூன்யம் அடைந்திருக்கும். சரிங்களா? அவர் பிறந்த அந்த பிரதமை திதி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் சரி, பிரதமை அப்படின்ற முதல் திதியில் பிறந்திருக்கிற ஜாதகருக்கு துலா ராசியும் மகர ராசியும் சூன்யமடைகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அந்த 2 ராசிகளும், அந்த 2 ராசி அதிபதிகளும் பலம் இழக்கிறார்கள் அப்படின்ட்டு. இப்போது அந்த கிரகங்கள் யார் நமக்கு அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். சரிங்களா? திதி சூன்யம் அப்படின்னாலுமே பலம் இழக்கும் அப்படின்றது பொதுவானது. ஆனால் நம்ம ஜாதகத்திற்கு, நம்ம லக்னத்திற்கு அவர்கள் யார் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதாவது நல்லது செய்யக்கூடியவர்கள், சரிங்களா, நல்லது செய்யக்கூடியவர்கள், யோகர்கள், சுபர்கள் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறவங்க திதி சூன்யம் அடைந்தால், அதாவது திதி சூன்ய ராசிகளில் அமர்ந்தால், அது அந்த நன்மையை செய்யாது. அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? தீமைகள் செய்யக்கூடிய கிரகங்கள், பாதகங்களை செய்யக்கூடிய கிரகங்கள், கஷ்டங்களை தோஷங்களை தரக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிகளில் அமர்ந்தால் அந்த கஷ்டங்கள் இருக்காது. சரிங்களா? இதுதான் சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். இதுக்கு ஏற்கனவே வக்ரத்துக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி, அதாவது நல்லவங்க திதி சூன்யம் அடைஞ்சிட்டா கெட்டவங்களாயிடுவாங்க, கெட்டவங்க திதி சூன்யத்தில் அமர்ந்தால் நல்லவங்களாயிடுவாங்க. சரிங்களா? இப்போது யோகாதிபதிகள், திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள் அப்படின்ற சொல்லக்கூடிய சில சுபர்கள் திதி சூன்யம் அடைந்த ராசிகளில் அமர்ந்தால் அவங்க நிச்சயமாக நல்லதை செய்ய மாட்டாங்க. அதை தவிர்த்து கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற வகையில் இருக்கக்கூடிய மறைவுஸ்தான அதிபதிகள், 3, 6, 8, 12 அதிபதிகள், இல்லை ராகு கேது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றக்கூடிய 2 பேர், அதுக்கப்புறமா வக்ரமானவங்க, நீச்சமானவங்க, இந்த மாதிரி கிரகங்கள் திதி சூன்யம் அடைந்த ராசிகளில் அமர்ந்தால்
அவர்கள் நிச்சயம் நன்மைகளை செய்வார்கள். எப்போ செய்வாங்க அப்படின்னா, எப்பவும் போல அவங்களோட தசாபக்தி காலங்களில், சரிங்களா? இதில் திதிசூனிய அதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட திதிசூனிய ராசிகளில் அமர்ற கிரகங்களுக்கு தான் மிக முக்கியமாக பார்க்கணும், சரிங்களா? திதிசூனிய அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்கன்றது பெரிய ஃபேக்டர் இல்லை. அவங்களால பெரிய மாறுதல் ஏற்படாது. மாறுதல்கள் ஏற்படும், ஆனால் பெரிய மாறுதலாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பிரதமை திதியில் சுக்கிரன் இருக்கிறாருனா, சுக்கிரன் பெரிய கெட்டதை செய்ய மாட்டார். அவரோட காரகங்கள், அவரோட ஆதிபத்தியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆனால் அந்த அதிபதியும் 3, 6, 8, 12 நீச்சமாயிட்டாலோ அது அங்கே பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனால் ரொம்ப முக்கியமானது இந்த ராசிகளில் வந்து அமர்ற கிரகம், அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கணும். நல்லது செய்கிறவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா கெட்டது செய்வாங்க, கெட்டது செய்கிறவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா நல்லது செய்வாங்க. சிம்பிள், சரிங்களா? இது போக சில விதிவிலக்குகள் அப்படின்னு இருக்குது. சில ராசிகளில் இருந்தால் இந்த தோஷம் கிடையாது, சில நட்சத்திரங்களில் இருந்தால் தோஷம் கிடையாது அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் நம்ம பலன்கள் பார்க்கும்பொழுது பார்ப்போம். இதை ஜாதகப்படி அந்த கிரகம் கெட்டது தான் செய்வாரா அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த திதிசூன்யத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்த ஒன்றும் இந்த கிரகம் திதிசூன்யம் அடைஞ்சிடுச்சு, அச்சச்சோ இவர் நமக்கு கெட்டது செஞ்சிருவாரா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த கிரகம் நன்மை செய்கிற கிரகமா தீமை செய்கிற கிரகமா, நன்மை செய்கிற நிலையில் இருக்கா தீமை செய்கிற நிலையில் இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இதில் தனிச்சிருந்தால் இந்த விதி அப்படியே பொருந்தும். சேர்க்கை பெறும்பொழுது யாரோட சேர்க்கை பெறுறாங்க அதெல்லாம் பொறுத்து இது நிச்சயம் மாறுபடும், சரிங்களா? ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது. அந்த விதி இந்த திதிசூன்யத்திற்கு கரெக்டாக பொருந்தும், சரிங்களா? அதாவது கெட்டது செய்கிற கிரகம் திதிசூன்யம் அப்படின்ற அந்த ராசியில் அமரும்பொழுது கெட்ட கிரகம் கெட்டி விடுகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது. ஸோ அந்த கிரகம் நம்ம கெட்டது செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது அது நன்மையை செய்து விடும், சரிங்களா? இதுதான் திதிசூன்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பாயிண்ட். அடுத்த தலைப்பில் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.